கற்பா எல்லா குட்டியும் பாரோ வந்து காலியாகிவிட்டது. இறைவா, காடு இந்த ரெண்டு குட்டியை தான் காப்பாத்திக்கிறாரு. இதுவும் மேலெல்லாம் நாய்ங்க கடிச்சு புண்ணாக்குதுங்க பாவம். கற்பா கற்பா கைதா ஐயோ ரெண்டு கையும் எப்படி எகிரிட்டு வரா இருப்பாரு. சரி நான் தான் கை கொடுப்பேன் அது பயப்படுது, நான் வந்தோடனே எங்க கடிச்சிருமோ. மூஞ்சி ஃபுல்லாக இப்படி கடிச்சு குதறி வச்சுக்குது. பெருசாளி மாதிரியே டிங் 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 இது வாழை எப்படி டிங் ஆடிக்கிட்டே இருக்கு. சரிடா அது பயப்படுதுங்க. அது எண்ணெயும் கொஞ்சி மஞ்சள் அரிசி போட சொன்ன போட்டியா? போட்டேன் அது இன்னொரு நாய் வந்து எல்லாத்தையும் நக்கி எடுத்துருது. மஞ்சள் எரியுதானு தெரியல. பரவாயில்ல, எவ்வளோ பட்டை விட்டுடுச்சு. பரவாயில்ல, சதை பேத்துக்கிட்டு காயமா இருந்துச்சு பயங்கரமா. இது இன்னும் முதுகுல இருக்கிறது சரியா சரியாகல. இது பரவாயில்ல. இது ரெண்டுத்துக்கு தான் இம்யூனிட்டி இருந்திருக்குமோ, எதிர்ப்பு சக்தி இருந்திருக்குமோ. இவ்வளோ இதுலயும் பாவம் அடிப்படை. சரி, கடவுள் ரெண்டை மட்டும்தான் காப்பாத்தி. இதுங்க ரெண்டுத்துக்கும் ஆயுசு கெட்டி, அதான் காப்பாத்திட்டு இருக்காரு கடவுள். எல்லாம் காலியே பாவம். ஒன்று தூக்கி போயிட்டான். இது ஒரு புசு புசு குட்டியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க வளர்க்கறதுக்கு. இதுங்கெல்லாம் புசு புசுன்னு இல்லைன்னு யாருமே எடுக்க மாட்டாங்க. அது பொம்பளை குட்டின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. பாய் குட்டி தான் அந்த தூக்கிட்டு போயினாங்களே, அது பையன் குட்டி. எவ்வளோ அடிங்க ஆனால் இந்த வெள்ளைக்கு பாவம். ஏய் கடிக்காத 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 பாவம், அதுவே பாவம். கடிக்காத, அவ்வளோ அடியும் தாங்கி தாங்கி பேலன்ஸ் பண்ணி அது வருது பாரு, பெரிய விஷயம். பாரு இது குட்டியில அழகா இருந்துச்சுங்க. அதை போட்டு கடிச்சு கடிச்சு புறாமையான தெரியல. குட்டிங்களுமே கடிக்குது, இதை குட்டிங்களும் கடிக்குது. அந்த நாயும் வருதான் வருதான். அதை கண்டவனே பயப்படுதுங்க.